ரீசெண்டாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கியிருக்கேன் ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து எப்படி செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளார பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஒயர் கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரூஸ் போட்டு வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது டிஷ் வாஷ் லிக்விட் வந்து யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து அழுக்கெல்லாம் இருக்கும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நிறைய ஓட்டெல்லாம் இருக்கும், நெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து நம்ம அடைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஓட்டெல்லாம் அடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம எம்சில் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 30 ரூபா கிட்ட வந்துச்சு, நான் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். பேக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் கலர் அண்ட் பிளாக் கலரில் வந்து ரெண்டு க்ளே மாதிரி வந்துருக்கும். ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ளே வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து ஒன்று விடாமல் க்ளீனாக ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டிருக்கீங்களான்னு ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 24 மணி நேரம் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நல்லா காய வச்சிருங்க. நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சைக்கிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.